வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார். கோரக்கர் சித்தர், இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலங்க, ஆனால் இந்த கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம தமிழ் வழி சித்தர்களுக்கு இந்தளவு நிபுணத்துவம் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு. 18 சித்தர்களிலேயே முதன்மையானவராக பார்க்கப்படுறவர் கோரக்கர் சித்தர். இவர் கலியுகம் சார்ந்தோம், 2021 வருஷத்தை சார்ந்தோம் நிறைய தீர்க்க தரிசனங்களை முன்வச்சு போயிருக்காரு. அந்த தீர்க்க தரிசனங்களில் அவருக்கு என்னென்னலாம் சொல்ல வர்றாரு, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இன்றைக்கி நம்ம ஷோவில் பேச போகிறோம். வெல்கம் டு மெகா மிஸ்ட்ரி. சித்த மருத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தது 18 சித்தர்கள். இந்த சித்தர்கள்லேயே ரொம்ப முக்கியமானவராக பார்க்கப்பட்டவர் தான் கோரக்கர். ஏன்னா மற்ற சித்தர்கள்லாம் ஓரளவுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனத்தை முன் வச்சுருப்பாங்க, ஆனால் கோரக்கரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தீர்க்க தரிசனம் முன் வச்சுட்டு போயிருக்காரு. அதுவும் குறிப்பாக 2021 தொட்டு என்னென்னலாம் நடக்க போகுது, கலியுகத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது, இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இவரோட எழுத்து நடையை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். மற்ற சித்தர்களோட எழுத்து நடை ரொம்பவே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொம்ப மறைமுகமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் அதை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் கோரக்கரோட எழுத்து நடை அப்படின்றது ரொம்ப 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 எளிமையாக இருக்கும், யார் படித்தாலும் புரிஞ்சிக்க முடியும். இவரோட எழுத்து நடை அந்த அளவுக்கு எளிமையாக இருக்க காரணமே இவரோட குருமார்கள் தான். இவருக்கு ஒரு குருன் கிடையாதுங்க, இவருக்கு பல குருக்கள் இருக்காங்க. அதுவும் குருவுக்காக தன்னோட ஒரு கண்ணையை இழந்த ஒரு சித்தரும் இதே கோரக்கர் சித்தர் தான். அவ்வளோ குருபக்தி கொண்ட ஒரு சித்தராக அவர் திகழ்ந்ததால தான் பல சித்தர்களோட குறிப்புகளில் இவரோட பெயர் இடம் பிடிச்சிருக்கு. 18 சித்தர்கள்னு சொல்லிட்டாலே உங்கள் நினைவுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு பெயர் போகர் சித்தர். இந்த போகர் சித்தர் சட்டமுனி சித்தருக்கும் கோரக்கர் சித்தருக்கும் நண்பனாகவும் இருந்திருக்காரு, அதே நேரம் அவங்களுக்கு குருவாகவும் இருந்திருக்காரு. கோரக்கரை ஜீவ சமாதி செஞ்சது வேற யாருமே இல்லை, இதே போகர் சித்தர் தான். கோரக்கரோட ஜீவ சமாதி நாளடைவில் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ஒரு தம்பதிக்கு இவர் திருவிளையாடல் மூலமாக தன்னோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்த வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் மட்டும் கிடையாது, இவர் எந்தெந்த திருத்தலங்கள்லாம் வழிபாடு நடத்தினாரோ, எங்கெங்கெல்லாம் தவம் பண்ணாரோ, அந்த இடங்கள் எல்லாமே இப்போ இருக்க ஜீவ சமாதியான இடங்களை தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சந்திரரேகை 200 இந்த நூலில் தீர்க்க தரிசனம் ஒன்னொன்றையும் முன் வச்சிருக்காரு. இது கூடவே கலியுகம் எப்படி உச்சகட்டத்தை தொட்டு முடிவடையும் இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, போகர் திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார், அவர் அவதரிப்பார்னோ கோரக்கர் ஒரு குறிப்பிட்டு போயிருக்காரு. கலியுகம் பற்றி விரிவான ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவர் ரொம்ப எக்ஸ்பிளைனபுளாக சொல்லியிருக்காரு. கலியுகம் எத்தனை வருஷங்களை கொண்டது, இப்போ எந்தளவு முடிஞ்சிருக்கு, இதை பற்றி முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக விரிவாக பார்க்கலாம். 432,000 வருஷங்கள் சேர்ந்தது தான் ஒரு கலியுகம். இதில் கடந்த 2020 வருஷ நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 5,121 வருஷங்கள் முடிஞ்சிருக்காங்க. ஸோ இன்னும் 426,879 ஆண்டுகள் இந்த கலியுகத்தில் மிச்சம் இருக்காங்க. கலியுகம் முடிகிற வருஷம் கரெக்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா 428,899 வருஷமாக. நாம் இப்போ இருக்கிறது 2021. ஸோ நான் சொன்ன வருஷத்துக்கு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷங்கள் இருக்க போகிறேங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயங்களை பற்றியே பேச போகிறோம். இவர் இந்த கலியுகம் சார்ந்தும் 2021 தொடர்ச்சியாகவும் நிறைய தீர்க்க தரிசனம் முன் வச்சுருக்காங்களே, அந்த தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன, கோரக்கர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராரு, அதை பற்றி தான் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது. தான தர்மம் இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்பாக செழிப்பாக நடக்கும்னு சொல்கிறாரு. தத்துவ ஞானங்களும் விஞ்ஞானங்களும் இணையும்னு சொல்லியிருக்காரு. பல நிறங்களில் மனுஷங்க தோன்றுவாங்க, இருக்கிற மனுஷங்களோட நிறமும் மாறும்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறது இந்த ஆப்பிரிக்கா பக்கம் போனீங்கன்னா கருப்பினத்தவர்கள் இருக்காங்க, அப்படியே மேற்கத்திய நாடுகள் பக்கம் போனீங்கன்னா அங்கே வெள்ளை இன மக்கள் இருக்காங்க, செவ்விந்தியர்கள் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் கலப்பாக வச்சோம் இவர் இந்த ஒரு கணிப்பை முன் வச்சிருக்கலாம். நவரத்னங்கள் விளைஞ்சி செல்வம் ஏற்படும்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத அவர் வாழ்ந்த இந்த மண்ணாக இருந்திருக்கலாம். மனுஷங்க வானத்தில் உயர பறப்பாங்கன்னு சொல்கிறாரு, பூரண ஆயுரோடு அவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பேஸ் பண்ணி பார்த்தா விண்ணை கடந்து பறக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். நாம் இப்போ வேறு வேறு கிரகங்களை தேடிட்டுருக்கோம் பாருங்கள், அதை நோக்கிய பயணமாக இவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். பூமியில் மனுஷனுக்கு ஆயுள் குறையணும், ஆனால் விண்ணை கடந்து போனால் ஆயுள் அதிகரிக்கும்ன்ற விஷயத்தையும் நம்மளால் இதில் புரிஞ்சிக்க முடியுது. பஞ்சமும் துன்பமும் எப்போ அதிகப்படியாக உலகம் முழுக்க உச்சகட்டத்தை எட்டுதோ அதை வச்சே நம்ம புரிஞ்சிக்கலாமா கலியுகம் முற்றிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஆகாயத்தில் களங்கங்கள் ஏற்படும்னு சொல்கிறாரு. ஸோ வானியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இதுக்கப்புறம் நிகழலாம் போல இருக்கு. அரிய வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்ட வெளியில் அது பிரகாசிக்கும்னு சொல்கிறாரு. சூரிய வெப்பம் அதிகரித்து புது புது நோய்கள் மனுஷ குலத்தை தாக்கும்னு சொல்கிறாரு. பகலில் கடுமையான வெப்பமும் இரவில் கடுமையான பனிப்பொழிவும் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. இதை நாம வருஷம் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான். சந்திரன் பூமிக்கு ரொம்ப தாழ்ந்து நிற்கும்னு சொல்கிறாருங்க.
யானை மண்டவோடு போல பெரிய உருவங்கள் சந்திரன் மேல தோன்றும்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அதிகப்படியான இருள் பூமியை சூடும்னு சொல்றாரு. வட தேசங்கள்ல கடல் பொங்கி அழிவுகள் மிகப்பெரிய அளவுல ஏற்படும்னு கோரக்கர் சித்தர் சொல்லியிருக்காரு. நெருப்பு வெடிகளால ரத்த மழை கொட்டி நாடே சீரடியும்னு சொல்றாரு. ஆனா எந்த நாடு சீரடியும் அதை பத்திர மர்மம் இப்போ வரைக்கும் விலகலை. 100 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் நல்லவரா பிறப்பாராம். மனுஷங்களோட உயரம் குறைஞ்சி ரொம்ப ரொம்ப குட்டையாவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், அதுவும் நம்ம கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் சொல்லியிருந்தாருங்க. இது போல செவ்வாய் கிரகம் அப்படின்றத நான் பார்த்தேன், நான் நித்திரையில இருக்கும் போது பார்த்தேன். அந்த கிரகத்துல இருந்த மக்கள் ரொம்பவே குட்டையா இருந்தாங்க. அவங்களோட விரல்கள் எல்லாமே இவ்வளவுதான் இருந்துச்சா, இவ்வளவு பெருசு இருக்கிற விரல் இவ்வளவுதான் இருந்துச்சு அவர் சொல்லியிருந்தாருங்க. இதுக்கோ மேல ஷாக்கான விஷயம், அவங்களோட உடம்பு முழுக்கவே தங்க நிறத்துல ஜொலிக்கிறது என்னால பார்க்க முடிஞ்சதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதோடு நிக்கல, அதை வரைபடமா வெளியிட்டு உலகத்தையே ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்தி இருந்தாரு. அவர் அப்ப சொன்ன விஷயமும் கோரக்கர் சொல்லியிருக்க விஷயமும் இன்கேஸ் ஒத்து போகலாம். மனுஷங்களோட ஆயுள் குறைஞ்சி 100 வயசுக்குள்ள மாறிடும்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரிஞ்ச தீர்க்க தரிசனம் உச்சகடத்துல பழிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 60 வயசுன்ற மாதிரி மாறிடுச்சு. புன்னை மரத்தின் கீழே களி புருஷன் தோன்றுவார்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்ற களி புருஷன் போகரா இருக்கலாம். கலியுகம் பிறந்து 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நல்லெண்ணங்கள் உண்டாகும்னு சொல்றாரு. அதுக்கே 5000 வருஷங்கள் கடக்கணுமா? சாதி மத பேதங்கள் மனுஷ குலத்தை விட்டு ஒழியும்னு சொல்லியிருக்காருங்க. சந்திரன் தேயாமலும் வளராமலும் முழு நிலவாவே ஒளி வீசும்னு சொல்றாரு. சூரிய வெப்பம் அதிகரிச்சு பகல் பொழுது மட்டும் விரிவடையும்னு சொல்லியிருக்காரு. பொய் சொல்லியே வாழ்ற மனுஷங்களோட முகத்திரை கிழியும்னு சொல்லிட்டு அவங்களோட அகங்காரம் அடங்கும்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லும் போது நமக்கு பல அரசியல்வாதிகளோட முகம் வந்து போகதான் செய்யுது. தர்ம நெறிகளோடு ஒரு சிலர் வாழ்ந்து சித்தனாகவும் ஞானியாகவும் மாறுவாங்கன்னு கோரக்கர் சொல்லியிருக்காரு. மக்கள் பயங்கரமா கஷ்டப்படுவாங்கனோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக சாதுக்கள் உள்ள வருவாங்கனோ இந்த சாதுக்கள் மேலேயே ஒரு சிலர் களங்கங்களை சுமத்துவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க. கோபம் கொண்ட வெள்ளையர்கள் பக்தர்களை சிறைப்பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம நாடு அடிமைப்பட்டிருக்கும் போது நடந்த விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூகம்பம் ஏற்பட்டு மக்கள் மயங்கி மடிவார்கள்னு சொல்லியிருக்காரு. அதாவது பூகம்பம் மட்டும் ஏற்பட்டா மயக்கம்ன்ற விஷயம் அங்கே இருக்காது, அந்த நேரத்தில் வேற ஏதாவது நோய் தாக்கம் ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் இதுக்கு சாத்தியம். ஸோ கோரக்கர் சொல்றது பூகம்பத்தோடு சேர்த்து ஏதாவது நோய் தாக்கமும் வரலாம் போல இருக்கு. இந்த சண்டாள போரை, அதாவது உலகம் முழுக்கவே மனுஷகுலம் உச்சகட்ட போர் ஒன்றத்தை சந்திக்குமா, இந்த சண்டாள போரை நீக்கி உலக மக்களை காக்கிறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு போகர் சித்தர் கோரக்கர் கிட்ட சொன்னதா அவரே சொல்லியிருக்காருங்க. புலியும் பசுவும் ஒரே இடத்துல வசிக்கும்னு சொல்றாரு. இது எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. 82,000 வருஷங்களுக்கு ஏக சக்கராதிபத்திய ஆட்சி தொடரும்னு சொல்றாருங்க. உலகத்துக்கே நல்லாட்சியா பொன்னாட்சியா அது இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அது எந்த ஆட்சி இப்ப இருக்கும் புரியல. பிற உயிர்களை தங்களோட உயிர் போல மனுஷங்க இனிமே எண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அப்படி ஒரு சிந்தனை மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா உலகம் முழுக்கவே வெஜிடேரியனாக தான் மாறிடுவாங்க. பொய்யான வேத கதைகள் ஒழிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் நம்ம நாட்டிலேயே நிறைய வேத கதைகள் நடந்துச்சா இல்லையானே தெரியல, அந்த குழப்பம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வெட கிடைக்கும்னு சொல்றாரு. அது பொய்யன்னு ப்ரூவ் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காரு. உலகம் முழுக்கவே குடியேற்றங்கள் அதிகமாக நடக்கும்னு சொல்றாருங்க. இந்த குடியேற்றம் அப்படின்றத மைக்ரன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு நாட்டில இருந்து அகதிகளை தஞ்சம் கோரி இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. அகதிகள் எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னா குடியேற்றங்களும் அதிகரிக்க தான் செய்யும். அகதிகள் உருவாக காரணமே அந்த குறிப்பிட்ட நாட்டில் அவங்களுக்கான வாழ்வாதாரம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அவர் சொல்ல வருது உலகம் முழுக்கவே பதட்ட நிலை தோன்றலாம் போல இருக்கு. இறப்பு எண்ணிக்கை கணிசமாக உயரம்னு சொல்லியிருக்காருங்க. ஒரு சில சாதி பிரிவினர்லாம் தாழ்த்தப்பட்டவன ஒதுக்குவாங்கல்ல, இந்த தாழ்த்தப்பட்டோர் எல்லாருமே ஒரு நாள் உலகத்தை ஆழ்ற அளவுக்கு உயர்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏழை மக்களை ஏமாற்றி பிழைக்கிற மேல் வர்க்கத்தினர் வீழ்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் தாண்டி கோரக்கர் அவர்கள் இன்னொரு குறிப்பையும் வெளிப்படுத்திட்டு போயிருக்காருங்க. அவர் என்ன அந்த குறிப்பில் சொல்லியிருக்காருன்னு இப்போ நீங்களே பாருங்க. என் குரு எனக்கு சொன்னதை நான் உலகத்திற்கு சொன்னேன். 18 சித்தர்களின் பரிபூரண அருள் பெற்றவன் தென் திசையில் வியாபித்து, வியாபித்துனா பிறந்துன்னு சொல்லுவோம், திட சித்தத்தோடு பார்க்க தெரியும் ஒளி போல் உலகத்தில் உள்ளவர்களை திரட்டி சேர்த்து பூமியில் மாயா விவகாரங்களை விளக்கி சத்தியத்தை நிலைநாட்டி மன்னனென ஒருவர் உலகாழ்வார்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கோரக்கர் சித்தர். அந்த ஒருவர் யாருன்ற கேள்வியை தான் நாஸ்ட்ராடாமஸ் முன் வச்சிருந்தார். பாபா வாங்காவும் அதே கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. கோரக்கரும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்ச மாதிரி குறிப்பில் இட்டிருக்காரு. ஸோ அவருக்கு பதில் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் உலகத்தோட எல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு திசை தென் திசை. அதில் நாஸ்ட்ராடாமஸ் முக்கடல் சங்கமிக்கும் இடம்னு தெளிவாக சொல்லியிருந்தாரு. நம்ம குமரி பக்கம்தான். அப்போ இவங்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுற ஒரு நபர் இருக்கார்ல உலகாழ்வார்னு, அவர் இங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கோரக்கர் சித்தரோட இந்த மர்மமான தீர்க்க தரிசனங்கள் பழிக்குதான்னு கேட்டிங்கன்னா பழிச்சிட்ருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்னொன்றையும் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. அதுவும் அவர் சொல்லியிருக்க தீர்க்க தரிசனங்களில் பல தீர்க்க தரிசனங்கள் நம்பும்படியாக தாங்க இருக்குது. இதில் எந்த மாற்றுக்கடத்தவும்ல. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மிஸ்ட்ரி கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.